வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு புதுசா ஒரு டிஷ் பண்ண போறோம், பார்பிக்யூ ஸ்வீட் கார்ன். வாங்க எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். இதை பாருங்க, நான் ஸ்வீட் கார்ன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து இந்த மாதிரி டூத் பிக்ல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, எல்லாமே ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக காட்டுறதுக்காக நான் இதை பாதி வச்சிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ணிட்டேன் நான். ஒரு ஃபுல் ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்வீட் கார்ன் வந்து இந்த நம்ம டூத் பிக் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நான் ரோ எடுத்துட்டேன். இப்போ இந்த டூத் பிக் வச்சு இதை வந்து இப்படி உள்ளே குத்திக்கோங்க. உள்ள இப்படி குத்திட்டு அதை இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சுதான் நம்ம ஸ்வீட் கார்ன் பார்பிக்யூ பண்ண போறோம். இது மாதிரிதான் நான் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறேன் நான். ஒரு சிலர் வந்து பாயில் பண்ணுவாங்க, ஆனா நான் இப்போ இதை ஸ்ட்ரீம் பண்ண போறேன். வாங்க, நான் ஒரு இட்லி பாத்திரத்துல ஆல்ரெடி தண்ணி நான் கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை இதை மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதை ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துடலாம். இதை பாருங்க, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு. சூடாக இருக்கு. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த பாருங்க, நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்து வச்ச ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கான உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கலர் லைட்டாக மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், லாஸ்டாக சாட் மசாலா. சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சாட் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா விரைவி இதை பாருங்க ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். இதெல்லாம் என் பசங்க பண்ண ஸ்டிக். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், நம்மளோட கார்ன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டோம். கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நம்ம எடுத்துடலாம் கார்னை. நம்ம பார்பிக்யூ ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட நம்ம சர்வ் பண்ணிட்டோம், கார்னிஷிங் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. நம்ம நார்மலாக சாப்பிடாமல் நம்ம நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிளகாத்தூள் சால்ட் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.